ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளிஃபை யுவர் லைஃப் வித் ஸ்வாதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ஃப்ரைட் ரைஸ். ஆமாங்க, நம்ம நேற்று நான் வீடியோ அப்லோட் பண்ணதில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம எக் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ஹோம்மேடு தான். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ் இன்னொரு நாள் பண்ணலாம். கண்டிப்பாக நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பிகாஸ் இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி வாங்க, குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஓக்கு அது இருந்ததுன்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பெரிய கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ப்ரான் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 6-7 பல் பூண்டை வந்து சின்னதாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். ஆயில் வந்து ரிஃபைண்ட் ஆயில், ரைஸ் ப்ரான் ஆயில், ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம். மற்ற ஆயில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பூண்டு ஓரளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிட்ட பிறகு 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 கேரட் நீள நீளமாக துருவினது, 7-8 பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணுது. ஸோ வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம பண்ண அதே ஸ்டார்டிங் ப்ரொசீஜர்ஸ் தான், இதில் எண்டிங்கில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ இப்போ இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிட்ட பிறகு கேபேஜ் நீள நீளமாக அரிஞ்சது, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 2-3 வாட்டி சாட்டே பண்ணிக்கலாம். அதே தான், கேபேஜ் வந்து தண்ணி விட்டுறக்கூடாது, ஜஸ்ட் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ ஓரளவுக்கு சாட்டே பண்ணிட்ட பிறகு நம்ம சாசஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், ஏன்னா எக்கு இல்லையா, ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் போட்ட பிறகு 2 ஸ்பூன் சோயா சாஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வினிகர். ஸோ இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 2 வாட்டி சாட்டே பண்ணிக்கலாம். ரெட் சில்லி சாஸ் இதில் வந்து நம்ம வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸில் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அதுதான் ஒரு சேஞ்ச், ஓகேவா? ரெட் சில்லி சாஸும் அதுக்கப்புறம் முட்டை, இது ரெண்டு தான் நம்ம சேஞ்சஸ் கொடுத்துருக்கோமே. மற்றபடி இதில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஈஸியாக நம்ம 2 ரெசிபியும் ஒரே நாளில் கூட பண்ணிக்கலாம். சிலருக்கு முட்டை பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே டைமில் நம்ம 2 ரெசிபி பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாசஸ்லாம் போட்டு சாட்டே பண்ணிட்டோம். அதில் நடுவில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு, ஏற்கனவே கொஞ்சம் ஆயில் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு முட்டை, நான் இங்கே வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன், உப்பு போட்டு பெப்பர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பீட் பண்ணிட்ட பிறகு நம்ம அதை வந்து இந்த நடுவில் கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, வெஜிடபிள்ஸ் தள்ளி வச்சுட்டு ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக நடுவில் தனியாகவே முட்டையை கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸோடு சேர்த்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணணும். அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து அந்த எக் வந்து கோட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது மாதிரி குழ குழன்னு இருக்கும், பட் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா இது பார்த்திங்களா, இந்த மாதிரி துருவின மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் கரெக்ட் ஸ்டேஜ். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இங்கே 2 பிளேட் பாஸ்மதி ரைஸ், உப்பு போட்டு வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் 2 கப் வந்து போடுறேன். ஸோ அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்டில் உங்களுக்கு பெப்பர் வேணும் அப்படின்னா பெப்பர் சேர்த்துக்கலாம், சால்ட்டு எல்லாமே டேஸ்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியான ஹோம் மேட் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.